என்னோடய பேர் சுரேஷ். எங்கள் சொந்த ஊர் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக் அணியாபுரம் புதூர் கிராமம். முகவரி ஃபவுண்டேஷன் எனக்கு எப்படி தெரியும்னா, கிருஷ்ணமூர்த்தி சாரை வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வந்திருந்தார். அவர் வந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். அப்போது அங்கேருந்த ஒரு சிலர் அந்த மாதிரி சொன்னாங்க, அவர் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்து ஒன் ஆஃப் த ஸ்பான்சர், நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து அவருக்கு தெரியும். ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் கஷ்டம், அம்மா மட்டும்தான், அம்மா தான் படிக்க வைக்கிறாங்க, அம்மா கூலி வேலை தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி அவருக்கு அந்த ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ணேன். அவருக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் மாதிரி கொடுத்தோம். இந்த மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, வேறு எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிருக்கு, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தோம். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் வந்து அதுக்கப்புறம் ரமேஷ் சார் அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த மாதிரி முகவரி ஃபவுண்டேஷன் இவர் வந்து ஸ்பான்சர், இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சு. ஒரு விஷயம் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இன்றைக்கி வந்து நான் படிக்கிறதுக்கு எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க படிக்க வைக்கிறேன். இப்போ நான் வந்து சம்மதர் ஹெல்ப்பில் படிக்கிறேன். நான் படித்து வெளியே வரும்போது என்னால் முடிஞ்சால் ஒரு 4 பேருக்கு படிக்க வைக்கணும். இப்போ முடித்து வர்றவங்க வந்து எல்லாமே வந்து ஆக்டிவாக முகவரில் இன்வால்வ் ஆனால் இதை வந்து இன்னும் பெருசு பண்ணலாம். அடிக்கல சீட்டு கிடச்சிது, அதை எப்படி என்னால் கட்ட முடியுமோ என்னமோங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போம்போது தான் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை போட்டிருந்தாங்க. அதில் வந்து அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி, நாங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் படிக்க வைங்க, நான் வந்து வீட்டு வேலை செஞ்சு தான் படிக்க வைக்கிறேன் உனக்கு, அதனால் அது வரைக்கும் உங்களுக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் படிங்க படிக்கட்டும் அப்படின்னாங்க. அது மாதிரி இப்போ அது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உன்னால் முடிஞ்சது நம்ம யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்டோமோ அதை மாதிரி உன்னால் முடிஞ்சது நீ 4 பேர்த்துக்கு சேர்ந்த என்னோடய பேச்சு. நம்ம கஷ்டப்படும் போது நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களும் அதே மாதிரி அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பும் நம்ம செய்யணும். நம்ம எம்பிஎஸ் படித்தா நம்மளால் வந்து ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, எவ்வளோ சம்பாதிக்கலாம், வேறு எந்த வேறு ப்ரொஃபஷன் கூட தரலாம் போயிட்டலாம். எனக்கு இன்ஜினியரிங் சீட் கூட கிடச்சிது, அண்ணா யூனிவர்சிட்டிலே கிடச்சிது. ஆனால் அதை எடுத்து நான் 4 இயர் முடித்தோன்னா ஏதோ ஒரு ஜாப் போயிருக்கலாம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு அந்த பேசிஸில் நான் பார்க்கல. சர்வீஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி தாத்தா வந்து கிட்னி ஃபெயிலியரில் இறந்துட்டார். இப்போ வந்து சரியான ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்க முடியல. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் என்னால் ரொம்ப கஷ்டம். படிக்க வைக்கிறதுனா எப்படின்னு ஃபியூச்சர் வெளியில் தெரியல. அதுக்கப்புறம் இப்படின்னு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான், நீங்கள் படிங்க உங்களுக்கு அடங்கச்சு, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள்.